மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் இந்திய நாடாளுமன்ற பயணத்தின் பொன்னான நாளாக நேற்றைய தினம் அமைந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இன்றைய தினம் மாநிலங்களவையில் மசோதா நிறைவேறியதன் மூலம் புதிய மைல்கல்லை அடைந்திருப்பதாக தெரிவித்த அவர், இதன் மூலம் பெண் சக்தியில் உருவாகும் கற்பனை கெட்டாத முன்னேற்றம், நம்பிக்கை ஆகியவை நாட்டின் வளர்ச்சியை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையாக மாநிலங்களவையில் இன்று ஒரு நாளைக்கு மட்டும் துணைத் தலைவர்களாக செயல்படுவதற்கு 13 பெண் துணைத் தலைவர்களை குடியரசுத் துணைத் தலைவரும் அவைத்தலைவருமான ஜெகதீப் தங்கர் நியமனம் செய்துள்ளார். அதில் பி.டி. உஷா, ஜெயா பச்சன், சரோஜ் பாண்டே, தோலா சென், சுலதா தேவ், பௌஷியா கான் உள்ளிட்டோர் அந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்திய விண்வெளி திட்டங்களின் வெற்றியில் பெண் அறிவியலாளர்கள் குறிப்பிடத்தக்க பங்காற்றியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று சந்திரயான் 3 திட்டத்தின் வெற்றி மற்றும் விண்வெளித்துறையில் நாட்டின் பிற சாதனைகள் குறித்து விவாதம் நடைபெற்றது. இதில் பேசிய ராஜ்நாத் சிங், அறிவியலும் பண்பாடும் ஒன்றையொன்று முழுமையடைச் செய்வதாகவும், இரண்டுமே மனிதகுலத்துக்கு தேவையானவை என்று குறிப்பிட்டார். இந்தியாவின் G20 தலைமையின் கீழ் 4வது பன்னாட்டு உட்கட்டமைப்பு செயற்குழு கூட்டம் மத்திய பிரதேசம் கஜரோகோவில் இன்று தொடங்கியுள்ளது. மகாராஜா சத்ரசால் கூட்ட அரங்கில் தொடங்கியுள்ள இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள உலக நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு யோகா பயிலரங்கு நடைபெற்றது. இன்றும் நாளையும் என 2 நடைபெறும் இந்த கூட்டத்தில் 50 மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். குடும்பங்களின் சேமிப்பு மற்றும் கடன்கள் நாட்டின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக கூறப்படும் அறிக்கைகளை நிதியமைச்சகம் மறுத்துள்ளது. நிதி சேவைகள் துறையில் நுகர்வோரின் முன்னுரிமையில் உள்ள மாற்றங்களே இதற்கு பின்னணியில் உள்ள காரணங்களாகும் என்றும் அது தெரிவித்துள்ளது. 2020 ஜூனுடன் இந்த ஆண்டின் மார்ச் மாதத்தை ஒப்பீடு செய்யும் பொழுது குடும்பங்களின் மொத்த நிதிச்சொத்துக்கள் 37.6 விழுக்காடும் மொத்த கடன்கள் 42.6 விழுக்காடும் அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கனடா தனது நற்பெயரை காத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி, குற்றவாளிகளின் புகலிடமாக கனடா உள்ளது என்ற கெட்ட பெயர் ஏற்படாமல் கனடா அரசு செயல்பட வேண்டும் என்றும், கனடாவில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது அந்நாட்டின் பொறுப்பு என்றும் கூறியுள்ளார். பெரிய விநியோக விற்பனையாளர்கள் சர்க்கரை கையிருப்பை வாரந்தோறும் வெளியிட வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சர்க்கரை சந்தையில் பதுக்கலை தடுக்கும் நடவடிக்கையாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உணவு மற்றும் பொது விநியோகத்துறையின் இணையதளத்தில் வணிகர்கள், மொத்த விற்பனையாளர்கள், சில்லறை விற்பனையாளர்கள், பெரிய விநியோக விற்பனையாளர்கள், பதப்படுத்துபவர்கள் சர்க்கரையின் இருப்பு நிலையை வெளியிட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் மசோதா இடஒதுக்கீடு குறித்து மாநிலங்களவையில் பேசிய பாஜக தேசிய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான JP நட்டா, மசோதாவின் பெயர் ஒவ்வொருவரின் உச்சரிப்புகளில் மாறுபட்டாலும் இந்த மசோதாவானது மத்திய அரசு, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சமூகத்தில் உள்ள பெண்களின் வளர்ச்சி மீதான உயர்ந்த கண்ணோட்டத்தையே குறிப்பதாக தெரிவித்தார். மறு அறிவிப்பு வரும் வரை கனடா நாட்டிற்கான விசா சேவையை நிறுத்தம் செய்து மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. சீக்கிய பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்டதில் இந்திய அரசின் ஏஜென்ட்டுகளுக்கு தொடர்பு இருப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டியதன் தொடர்ச்சியாக இரு நாடுகளுக்கு இடையேயான தூதர உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இயற்கை இடர்பாடுகளால் சம்பா பயிர்களில் ஏற்பட்ட பாதிப்புக்கு இழப்பீடு வழங்க முதல்வர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சம்பா மகசூல் பாதிப்புக்கு தமிழக அரசின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ₹560 கோடி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இழப்பீட்டுத் தொகை தகுதியான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதிமுகவின் பெயர், கட்சி கொடி, இரட்டை இலை சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த தடை விதிக்க கோரிய வழக்கில் OPன்னீர்செல்வம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தாக்கல் செய்துள்ள மனுவுக்கு பதிலளிக்க OPS தரப்பில் கால அவகாசம் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி விசாரணையை அக்டோபர் 6 ஒத்திவைத்தார். மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட முன்வரைவை கொண்டு வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பெண்களுக்கு அனைத்து சட்டமியற்றும் மன்றங்களிலும் 33% இடஒதுக்கீடு வழங்கியதற்காகவும், நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட மக்கள் தொகையில் பாதியாக உள்ளவர்களுக்கு அரசியல் சமூக நீதியை பெற்று தந்ததற்காகவும் பிரதமர் மோடியை நாடு எப்போதும் நன்றியுடன் நினைவு கூறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வில் 0 எடுத்தவர்களுக்கு நிச்சய மருத்துவ படிப்பில் இடம் கிடைக்காது என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்.
குறைந்தபட்ச மதிப்பெண்களை பெற்று காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்கே இந்த முறை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இந்த நடைமுறையை விமர்சிப்பவர்களுக்கு இதை பற்றிய புரிதல் மிக அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காவேரி விவகார வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று நீதிபதிகள் பி ஆர் கவாய், பி எஸ் நரசிம்மா, பி கே மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் காவேரி மேலாண்மை ஆணையம் மற்றும் ஒழுங்காற்று குழுவின் உத்தரவுகளையும் பரிந்துரைகளையும் கர்நாடக அரசு அமல்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டனர். வறட்சி கால அட்டவணைப்படி தமிழ்நாட்டுக்கான உரிய நீரை கர்நாடகா திறக்க வேண்டும் என அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. காவேரி விவகாரத்தில் தமிழ்நாடு கர்நாடகா இடையே இனி பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கே இடமில்லை என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவேரி விவகாரம் பற்றி பல ஆண்டுகளாக பேசி பலனில்லை என்பதால் தான் காவேரி மேலாண்மை ஆணையத்தை நாடியுள்ளதாக கூறினார். தமிழக சட்டப்பேரவை வருகின்ற அக்டோபர் 9 கூடும் என்று சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் அறிவித்துள்ளார். அதன்படி அக்டோபர் 9 காலை 10 அளவில் சட்டப்பேரவை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023-24 கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் பேரவைக்கு அளிக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பான கணக்கெடுப்பு முடிவடைந்ததும் வரும் தேர்தலில் இடஒதுக்கீடு அமலுக்கு வரும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும், வரும் தேர்தலில் நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்பவர்கள் கூட்டணியில் இருப்பார்கள் என்றும் கூறினார். கிருஷ்ணகிரியில் உள்ள ஓட்டலில் சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்ட வடமாநில தொழிலாளர்கள் 26 உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஓட்டல் உரிமையாளரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை நெல்லை இடையே இயக்கப்பட உள்ள வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. இந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக விழுப்புரத்தை கடந்து சென்றது. இந்த ரயில் விழுப்புரத்தில் நின்று செல்லும் என்ற அறிவிப்பால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் இன்று போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வன்முறை வெடித்ததை அடுத்து அங்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வன்முறையில் பத்திரிகையாளர் ஒருவர் கொல்லப்பட்டார். 5 படுகாயமடைந்தனர். அங்கு பதற்றம் அதிகரித்து வருவதால் போலீசார் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளனர். பாகிஸ்தானில் வரும் ஜனவரி மாதம் பொது தேர்தல் நடைபெறும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் நாடாளுமன்றம் கடந்த ஆகஸ்ட் மாதம் கலைக்கப்பட்டதை அடுத்து தற்போது அன்வர் உல் ஹக் கக்கர் காபந்து பிரதமராக உள்ளார். முதலில் அக்டோபர் மாதம் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஜனவரி மாதம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு முகமையால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட காலிஸ்தான் தீவிரவாதி சுக்துல் சிங் கனடாவில் சுட்டுக் கொல்லப்பட்டார். சுக்துல் சிங் மீது இந்தியாவில் 18 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இதனிடையே பஞ்சாப் மாநிலம் முழுவதும் காலிஸ்தான் பிரிவினைவாதிகளை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் தீவிரமாக இறங்கியுள்ளனர். இந்தியா, ஜெர்மனி, பிரேசில், ஜப்பான் ஆகிய நாடுகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர்களாக இடம்பெற வேண்டும் என்று பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜேம்ஸ் கிளவர்லி தெரிவித்துள்ளார். சர்வதேச அரங்கில் ஆப்பிரிக்க நாடுகளின் குரல் ஒலிக்கப்பட வேண்டும் என்பதையும் பிரிட்டன் விரும்புவதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் களத்தில் இருக்கும் குடியரசுக் கட்சி வேட்பாளர்களில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு 39% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரான் டிசாண்டிஸ் பின்தங்கிய நிலையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி 13% ஆதரவுடன் 2 இடம் பிடித்துள்ளார். புவி வெப்பமயமாதலை தடுக்க உலக தலைவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் 2.8 அளவிற்கு வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புவி வெப்பம் தொடர்ந்து அதிகரிப்பதால் பல்வேறு நோய்களும் அதிகரிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் தரவரிசை பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ளது. இதில் பந்துவீச்சு தரவரிசையில் இந்திய வீரர் முகமது சிராஜ் 694 புள்ளிகளுடன் முதல் இடத்திற்கு முன்னேறியுள்ளார். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.